Hi friends, in the video, we will talk about India vs England. So, first T20 match, so that's why deep analysis. So, already India England test match is in 80% நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் நடந்துருந்துச்சு பட் இந்த ரிஷப் பண்ட் மட்டுமே மிஸ் ஆனாரு மற்றபடி ஓவரால் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இங்கிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணோம் அதே மாதிரி இங்கிலாந்து வின் பண்ணாங்க ஸோ இந்த T20 மேட்ச்சில் யார் வேணால் வின் பண்ணலாம் ரொம்ப டஃபாகவும் இருக்கும் பட் இந்தியன் டீம் இங்கிலாந்து டீம் ரெண்டுமே வந்து அவங்களோட செகண்ட் டீமை தான் வந்து ஆட வைக்கிறாங்க செகண்ட் டீம் இல்லை T20க்கான டீம் டெஸ்ட்டுக்கு ஒரு டீம் அந்த மாதிரி தான் செட் பண்ணி ஆடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யார் எடுக்குன்னு தெரியாது எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஹர்ஷர் பட்டேல் கூட ப்ராக்டிக்ஸ் மேட்சஸில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு தீபக் ஹூடா ஒரு ஆல்ரவுண்டர் தான் ரெண்டு டீம்லையுமே ஆல்ரவுண்டர்ஸ் அதிகம் யாரை எப்போ வேணால் பயன்படுத்துவாங்க ஸோ ஜிஎல்ன்றது நம்ம யோசிக்கிறத விட நமக்கு லக் இருந்தால் தான் இந்த சீரீஸை பொறுத்தவரையும் ஜெயிக்க முடியும் எஸ்எல் பொறுத்தவரையும் நீங்கள் நல்லா யோசிச்சு ரிஸ்க்காக டீம் போட்டால் ஈஸியாக க்ளீன் ஸ்வீப்பே வந்து நம்ம எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல் அனலைஸ் இருக்குது ஸோ யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க யார் யாருக்கு பேட்டில் எல்லாமே வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் எதுக்காண்டி இதை ரவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரிஜினல் சேனலான்னு பார்த்து ஜாயின் பண்ணோம் அதுக்காண்டி தான் வந்து ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஸோ நிறையா பேர் வந்து டூப்ளிகேட் சேனல் இதே ஃபார்மேட்டில் செட் பண்ணி வச்சுருக்காங்க டெலகிராமில் நீங்கள் மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க ஒன்லி நம்ம ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இதில் தான் வந்து நம்ம டீம்ஸ் கொடுப்போம் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை கரெக்டாக நம்ம ப்ளே பண்ணுற அதே டீமை தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அதுதான் வந்து உண்மையும் கூட அதுக்கான வின்னிங்ஸும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மறுபடியும் நான் அதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஃபுல்லாக அனலைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டெலகிராம்லேயும் ஏபிகே ஃபைல் கொடுத்துருக்கோம் 2K ஃபேண்டசின்ற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க ஸோ இதில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா குபேரால தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நிறையா பேர் நம்மளோட யூசர்ஸ்க்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் டியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் ஸோ இதில் 5 பிளேயர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் யார் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு தோணுச்சா ஒரு லீத்துன்னு தோணுனா லீத்தை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் யாராக எடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வேறு கான்டஸ்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தோணுவங்க ஸோ இல்லை வேறு வேறவங்கள தான் எடுத்துருக்காங்க இன்றைக்கி உங்களுக்கு இவர் தான் வந்து நல்லா ஆடுவார்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறது தான் குபேரா ஃபேண்டசி உங்களுக்கு நீங்கள் உங்களோட பேன் கார்டு இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கும் அடிஷ்னலாக 50 ரூபீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் அதை வச்சு வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரே பிளேயர் தான் அந்த டியோன்ற ஆப்ஷனில் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது 2K ஃபேண்டசின்னு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோமோ கோடுமே 2K ஃபேண்டசி தான் ஸோ இப்போ நம்ம ஃபுல் அனலைஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ இந்தியா விசிஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சு இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா ஸோ சவுத்தாம்ப்டனில் ரோஸ் பவுல் கிரவுண்டில் தான் வந்து இந்த மேட்ச் நடத்துகிறாங்க 7th July 10:30 PM ஸோ நம்மளோட டைமிங்க்கு 10:30 ஸோ அதுக்கப்புறமும் மேட்ச் வந்து இருக்கும் ஸோ இதே டேயில் நிறையா குட் மேட்சஸ் இருக்கும் ஸோ இந்த மேட்ச் வந்து 10:30 ஸோ சவுத்தாம்ப்டன் கிரவுண்டை பொறுத்தவரையே 2021 ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு T20 சீரீஸ் நடந்திருக்கு ஸோ ஒரு மேட்ச் வந்து இங்கே நடத்தியிருக்காங்க அதில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்தோட பவுலர்ஸும் பேட்டர்ஸும் அது யார் யாருன்றதை நான் சொல்கிறேன் பட் ஆனால் அந்த மேட்ச்சில் மீடியா ஃபீஸுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு கிரவுண்டு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லலை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு மீடியா ஃபேஸஸ் தான் 3 விக்கெட் 4 விக்கெட்னு எடுத்திருக்காங்க ஏன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டாக தான் இருக்குது இது ஒரு 180 ரன் வந்து ஒரு 16 ஓவரில் அடிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்க ஓவரில் அதை 230 கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு எல்லா பேட்டர்ஸும் பேட்டை வீச ஆரம்பிக்கிறாங்க அப்போது டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் விக்கெட்ஸ் அழுறாங்க இதுதான் வந்து கான்செப்ட் இந்த கிரவுண்டோட கான்செப்ட் அப்போ டேவிட் வில்லே ஒரு ஹர்ஷர் பட்டேல் இவங்க மாதிரி பிளேயர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் விக்கெட்ஸ் 3+ எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி டேவிட் வில்லே இந்த கிரவுண்டில் 4 விக்கெட்ஸ் கிட்டத்தட்ட வந்து எடுத்திருக்காரு 3 விக்கெட்ஸ் அந்த மாதிரி ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பிளாஸ்ட் நடந்தது 7 June இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு அதில் ஹாம்பியர் 221 3 விக்கெட்டும் கெண்ட் ஸோ 167 8 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 220+ இல்லை 200+ போயிட்டால் சேஸ் பண்ணுறது கஷ்டம்தான் பட் இங்கிலாந்து சேசிங் வந்தால் ஈஸியாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையே 60% இங்கிலாந்து வின் பண்ணவும் 40% இந்தியா வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோடய உள் மனசில் இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு தோணுது ஸோ பார்ப்போம் இங்கிலாந்தோட பிளேயிங் லெவனில் ஜாஸ் பட்லர் தான் கேப்டன் ஸோ இயான் மார்கன் எப்படா போவார்னு மொத்த கிரிக்கெட் வேர்ல்டே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு புவர் ஃபார்ம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் 2021 அவர் எந்த ஒரு மேட்ச்லையுமே ஒரு 50 கூட அடிக்கலை அந்த மாதிரி மோசமாக இருந்தார்
ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போது பட்லரை கேப்டனாக போட்டாங்க. பட்லரோட லாஸ்ட் 5 இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 42 86 162 39 ப்ளஸ் ஐபிஎல்லோட ஆரஞ்சு கேப்பு ஹோல்டருமே பட்லர் தான். கரண்ட் ஃபார்முன்றப்போ பயங்கரமாக இருக்குது, ப்ளஸ் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கும் சான்ஸ் வந்துருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கேச்சஸ் அந்த மாதிரி எடுத்தார்னா. நெக்ஸ்ட்டு ஜேசன் ராய் ரீசன்ட் ஃபார்ம் நெதர்லாந்து கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு மேட்ச் டக்கு, மற்ற மேட்ச்சில் ஒரு 60 ப்ளஸ்னு வந்து ஸ்கோர் பண்ணார், நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிளாஸ்ட்லேயுமே அவருக்கு 2 மேட்ச் ஆடிருக்காரு, அதுலேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டேவிட் மேலன் ஸோ 19 6 0 36 125, ஸோ இதான் வந்து அவரோட ரீசன்ட் மேட்சோட ஸ்கோர்ஸு. ஒரே ஒரு மேட்ச் வந்து நெதர்லாந்துக்கு எதிராக பெரிய ஒரு ஸ்கோர் அடித்தார், 125. பட் ஆனால் இந்த கிரவுண்டில் டேவிட் மேலன் 76 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, டீசெண்ட் ஆடியிருக்காரு. ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்ம், ஒரு 30 ப்ளஸ்ன்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர், தேவைப்பட்டால் பவுலிங்கும் போடுவார், அந்த அளவுக்கு வந்து தேவை இருக்காது ஏன்னா அத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ முக்கியமான ஒரு பிளேயர், ட்ராப் பண்ண முடியாத ஒரு பிளேயர், ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் மாற்றி போடக்கூடிய ஒரு பிளேயர், ப்ளஸ் பேட்டிங்லேயும் பயங்கரமான ஹிட்டரு. ஸோ இந்தியன் பவுலர்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக ஹிட் பண்ணி ஃபேமஸான ஒரு பிளேயர்னால் அது லிவிங்ஸ்டன் தான், ஏன்னா ஐபிஎல் அந்தளவுக்கு ஹிட் பண்ணார். ஸோ ஹர்ஷர் பட்டேல், சகல் எல்லாரையுமே அடித்தார், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் லிவிங்ஸ்டன். ஸோ மஸ்ட் பிக் பிளேயரும் கூட, நம்ம ட்ராப் பண்ணவே முடியாது, ஒன்று பவுலிங் இல்லை பேட்டிங் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். நெக்ஸ்ட்டு பிலிப் சால்டா இல்லை ப்ரூக்ஸான்னு பார்க்கணும். ப்ரூக்ஸ் ஆவரேஜ் 35 இருக்குது, ஸோ மினிமம் 30 ரனுக்கு மேலே லாஸ்ட் 5-6 இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. ஸோ அவரையும் வந்து டீமில் எடுத்திருக்காங்க, மேபி முன்னாடி ஆடி இருக்கலாம் இல்லை டெபியூவாக கூட இருக்கலாம், ஸோ அது சரியாக தெரியல. பட் ஆனால் நல்ல ஃபார்மில் இருக்கார் ப்ரூக்ஸு. மோயின் அலி, ஸோ எப்போ வேணால் யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர், டக்குன்னு டாப் ஆர்டரில் அனுப்புவாங்க இல்லை எண்டில் அனுப்புவாங்க, ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் வந்து கொடுக்கலாம். பட் இந்த கிரவுண்டில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு லாஸ்ட் ஆனந்த மேட்ச்லேயும், ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிளேயர். கிறிஸ் ஜார்டனோட ஃபார்ம் வந்து ரொம்ப அருமையாக இருந்திருக்கு இந்த பிளாஸ்டில். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் பிளாஸ்ட் மேட்ச்சில் 73 ரன் பேட்டிங்லேயும் 3 விக்கெட் பவுலிங்லேயும் எடுத்து ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர்னு காமிச்சிருக்காரு கிறிஸ் ஜார்டன் டீமுக்குள்ளே கம்பேக் கொடுக்கறதுக்காண்டி. ஸோ பயங்கரமான கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு கிறிஸ் ஜார்டன், வெயிட் பண்ணி பார்ப்போம். டேவிட் வில்லே நெதர்லாந்து சீரீஸில் எல்லா மேட்சுமே 3 விக்கெட்டு, ப்ளஸ் பிளாஸ்ட்லேயுமே அவர் 3 விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. பயங்கரமான ஒரு லைஃப் டைம் ஃபார்மில் இருக்கார் டேவிட் வில்லே, பேட்டிங் வந்தாலும் 20 ப்ளஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயரும் கூட. ஸோ மஸ்ட் பிக்கு டெத்துலேயுமே போடுவார். ஸோ ஜிஎலுக்கு கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், எஸ்எலுக்கு ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஒய்சியாக கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம். சாம் கரன் இந்த கிரவுண்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, பட் பிளாஸ்டில் பெரிய அளவில் வந்து விக்கெட்ஸ் எடுக்கலை, நெதர்லாந்து சீரீஸ்லேயும் பெரிய அளவில் விக்கெட்ஸுன்றது எடுக்கலை. ஃபார்முன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, டேவிட் வில்லே பயங்கரமான ஃபார்ம். டைமண்ட் மில்ஸு, ஸோ பிளாஸ்ட் ஒரு சில மேட்சஸ் ஆடலை, ஸோ அதனால் பெரிய அளவில் வந்து அவர் இப்போதைக்கு ஃபார்மில் இல்லை. பட் டெத்தில் கிறிஸ்டியானும் டேவிட் வில்லே போடுவாங்களா இல்லை டைமண்ட் மில்ஸும் டேவிட் வில்லே போடுவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேத்யூ பார்க்கின்சன், ஸோ ஸ்பின்னரு ஓரளவுக்கு வந்து ஒரு சில மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு, நெக்ஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுக்காமல் அடுத்த மேட்ச்சில் விக்கெட் இப்படின்னு போயிருக்காரு, பட் எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்பின்னர்ஸாக வந்து தேவைப்படுவாங்கன்னு மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரையும் மோயின் அலியும் லிவிங்ஸ்டனும் அதிகமான ஓவர்ஸ் போட்டு பார்க்கின்சனுக்கு ஓவர்ஸை குறைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாகவே இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றது. ஸோ ரெண்டு பார்க்கின்சன் இருப்பாங்க, ஸோ ஐ திங்க்கு ட்வின் பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஓவர் டன் அவங்களும் அதே மாதிரி நிறையா பேர் இங்கிலாந்தில் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ லிவிங்ஸ்டனும் மோயின் அலியும் அதிகமாக ஓவர்ஸ் போடலாம். மோயின் அலியை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இசான் கிஷான் ஆல்ரெடி கொஞ்சம் ஹாஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அவர் ஒரு ஆளுக்கு வேணால் மோயின் அலியை வச்சு ஓட்டலாம், மற்றபடி லிவிங்ஸ்டனும் இருக்கிறதுனால லிவிங்ஸ்டனும் வந்து மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றது யாருமே இல்லை. நெக்ஸ்ட்டு போனால் வெங்கடேஷ்யர் தான், வெங்கடேஷ்யர் ஆடினா இல்லை அக்ஷர் பட்டேல், ரெண்டு பேர்த்தில் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் மீது எல்லாமே ரைட்டுன்றதுனால மேபி மோயின் அலியும் ஒரு 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். பிச்சை பொறுத்தவரையாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபுல் மேட்ச் வந்து நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா பெரிய அளவில் ஒரு வருமானம் இந்தியா ஆடினாலேயும், அது T20 கூட. ஸோ பார்க்கலாம். இப்போ இந்தியன் சைடில் பிளேயிங்களை ஒன்று பார்ப்போம். ரோஹித் சர்மா 25 2 48 18 22 ரொம்ப ஒரு சுமாரான ஒரு ஃபார்மு, ப்ளஸ் ரோஹித் சர்மாவுக்கு ஆகாத லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேம் சீமன் பார்த்தா 1 2 3, ஸோ 3 லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இதில் டாப்லேயும் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஸோ அவருமே இருப்பார். ஸோ பட் 3 லெஃப்ட் ஹேண்டர், ஸோ யோசிச்சுக்கோங்க, 3 லெஃப்ட் ஹேம் சீமர்ஸ் இருக்காங்க, எப்படி ரோஹித் சர்மா ஆடுவார்ன்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு டீம்ஸை செட் பண்ணலாம். இசான் கிஷானை பொறுத்தவரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். ப்ராக்டிக்ஸ் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஓவர் பேஸ் வரப்போ
லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் போடுறப்போ ரைட் ஆர்ம் பவுலர்ஸ் போடுறப்போ பேஸ் வேரியேஷன் ஆகிறப்போ அவுட் ஆகிறாரு இஷான் கிஷானு. ஸோ கொஞ்சம் பதட்டப்படுவார். என்ன தான் இருந்தால் இஷான் கிஷான் மெயின் கிடையாது டீமில், கேஎல் ராகுல் தான் மெயின். ஜஸ்ட் இப்போதைக்கு கேஎல் ராகுலுக்கு இன்ஜுரினால யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து மெயின் கிடையாது. அவருக்கே தெரியும் எந்தளவுக்கு ஆடுவாருன்றதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். பட்டு டைமண்ட் மில்ஸை வந்து ஆடி அவருக்கு பழக்கம் இருக்கலாம் ஸோ ஒரே டீம்லன்றதுனால. பட் சடனாக சாம் கரன், டேவிட் வில்லே, கிறிஸ் ஜார்டன் இந்த மாதிரி பவுலர்ஸ் போடுறப்பையும் ஸ்பின்னை மாற்றி கொண்டு வரப்பையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகம். பட் தீபக் ஹூடாவை யாருனாலையுமே அவுட் ஆக முடியாது, அந்த மாதிரி ஆடிட்டுருக்காரு. 86 ரன் ஆவரேஜ் லாஸ்ட் 5 மேட்ச்சில். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பயங்கரமான ஒரு ஃபார்மு. ஸோ ஓவர்ஸும் கொடுத்தாங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டராக மேக் பண்ணி கொண்டு வரலாம். பட் ஆனால் சான்ஸ் தரமாட்டுறாங்க ஓவர்ஸுக்கு, அது எதுக்குன்றது தெரியல. பட் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் டவுட்டு தான், ஒரு 25 அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதை யோசிச்சு நம்ம டீம்ஸை செட் பண்ணலாம். ஏன்னா அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ஸ் இருக்காங்க, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சூரியகுமார் யாதவ் ஒரு கீயாக இருப்பார் இந்த மேட்ச்சில். காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிருக்காரு ஒரு 2-3 மேட்சாக. ப்ளஸ் எல்லாருமே அவரை நோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணுங்கள், சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக இங்கே கிளிக் ஆகலை இவங்க அப்படின்னா எடுத்து கொண்டு போயிடுவார் மேலே. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக் பார்த்துப்பாங்க. கொஞ்சம் கம்மியான பால்ஸை பிடிச்சி 25-30 அடித்தா கூட ஓரளவுக்கு டீசன்ட் ரன் வந்துடும். ஸோ சூரியகுமார் யாதவ், தீபக் கூட கீயாக இருப்பாங்க. ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா. பவுலிங்கை பொறுத்தவரையா புவனேஸ்வர் குமார் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேட்டில் பிட்வீன் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் பட்லருக்கும் ஜேசன் ராய்க்கு எதிராக நல்ல ஒரு பேட்டில் வச்சிருக்காரு. ஸோ சப்போஸ் அங்கே அவுட் ஆகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே டாப் ஆர்டர் காலியாகிறப்போ தான் டேவிட் மேலன் ஒரு 76 ரன் ஸ்கோர் பண்ணார் இதே கிரவுண்டில். ஸோ டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. சப்போஸ் இவங்க புவனேஸ்வர் குமாருக்கோ இல்லை வேறு பவுலருக்கு அவுட் ஆனாங்கன்னா டேவிட் மேலன் கீயாக இருப்பார். ஸோ சூரியகுமார் யாதவ், டேவிட் மேலன் யோசிச்சு கொண்டு போங்க. ஹிட்டிங்கில் லிவிங்ஸ்டன், மோயின் அலியை வந்து நீங்கள் யோசிக்கலாம். பேட்டில்ஸ் வேறு இருக்கிறதுனால புவனேஸ்வர்குமார் மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம். பெரிய அளவு விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. பேட்டிங் வந்தாலும் ஒரு 20+ ரன்ஸ் வந்து ஆடி கொடுப்பார். நல்ல ஒரு பிக்கு. ஸோ இந்தியன் டீமில் T20 நல்ல ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டார் ஹர்ஷல் பட்டேல். செகல், ஸோ அந்தளவுக்கு இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்க முடியுமான்றது கொஞ்சம் டவுட்டு. பட் மேபி ரன்ஸ் அடிக்கணும்னு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருவார். ஆவேஸ் கான் ஆடுவாரா இல்லை ரவி பிஷ்ணாயான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மே மோஸ்ட்டாக ஆவேஸ் கான் ஆடுறதுக்கே சான்ஸ் ஹை. ஆவேஸ் கானை பொறுத்தவரையும் ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கணும்னா அடுத்த மேட்ச் திடீர்னு 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர். மஸ்ட் பிக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஹர்ஷல் பட்டேல், செகல், நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், தீபக் ஹூடா, இஷான் கிஷானை எல்லோரும் பிக் பண்ணுவாங்க. நீங்கள் பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணால் ட்ரா பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா கொஞ்சம் டவுட் தான், பட் ஜிஎல்ல மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் ஒரு ஈஸியாக. இந்த சைடில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க, செகண்ட் பவுலிங் பண்ணாலும் டேவிட் வில்லேவை பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் மட்டும் டைம் அண்ட் மில்ஸை வந்து பிக் பண்ணுங்கள். கிறிஸ் ஜார்டன் ஃபஸ்ட்டாக செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க. மோயின் அலி, லிவிங்ஸ்டன், டேவிட் மேலன். ஸோ இங்கே ஜேசன் ராய் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பட்லரை யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்லர் 2 விதமாக ஆடுவார். ஒன்று ரொட்டேட் பண்ணி கொண்டு போய் அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணுவார், இன்னொன்று டக்கு டக்குன்னு அடிக்க பார்ப்பார். கேப்டனாகவும் ஆடுறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் அவருக்கு. ஸோ அதனால் மினிமம் எப்படியாச்சும் நல்லா ஆடணும்னு தான் முயற்சி எடுப்பார். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கூட புவனேஸ்வர் குமாரை கடந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பட்லர் ஒரு 50+ போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ யூனிவர்சல் கேப்டன் பார்த்தா எல்லாருமே பட்லர் தான் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேட்டிங் பண்ணுறாங்க, சாரி பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டேவிட் வில்லேவோ ஒரு ஈஸியாகவும் பட்லரை ஒரு கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை டாப் ஆர்டர் அவுட் ஆவாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் டேவிட் மேலன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ சேஃப் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனில் பட்லர், டேவிட் வில்லே, மோயின் அலி. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு சேஃப் ஆப்ஷன்ஸில் ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷல் பட்டேல். ஸோ இந்த 5 பிளேயர் வந்து ஓரளவுக்கு சேஃபு. ஸோ ஜிஎல் ஆப்ஷன்ஸில் நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ், தீபக் ஹூடா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடில் உங்களுக்கு ஜிஎல் ஆப்ஷன்ஸ்க்கு டேவிட் மேலன், லியாம் லிவிங்ஸ்டனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சாம் கரன் இப்போதைக்கு ஃபார்ம்ன்றது குறைவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டைமண்ட் மில்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியம், செகண்ட் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றது தெரியல, பார்க்கலாம். ஸோ நல்ல மேட்சாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இதை பலனை கொடுக்கும். ஸோ அதேமாதிரி ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிவ்அவேஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆப் ஃபேப்லோனு. ஸோ எப்போயுமே தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆப்பும் ஃபேப்லோன் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஃபர் கோட் 2KTech போட்டு. ஸோ இப்போ நம்ம டீம்ஸ் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட நான் மோஸ்ட்டாக ப்ளே பண்ணி எல்லாமே வின்னிங்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பட்லர்,
ஜேசன் ராய், டேவிட் மலன், இசான் கிஷன், தீபக் ஹூடா, லிவிங்ஸ்டன், மொயின் அலி, ஹர்திக் பாண்டியா, டேவிட் வில்லே, கிறிஸ் ஜார்டன், ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஹர்திக் பாண்டியா விஸ் கேப்டன், கேப்டன் டேவிட் வில்லே. நெக்ஸ்ட்டு தினேஷ் கார்த்தி, தீபக் ஹூடா, சூரியகுமார் யாதவ், லிவிங்ஸ்டன், மொயின் அலி, ஹர்திக் பாண்டியா, கிறிஸ் ஜார்டன், புவனேஸ்வர் குமார், ஜெகல், டேவிட் மில்லே, ஹர்ஷல் பட்டேல். ஸோ பவுலிங்க்கு ஃபேவராக மேட்ச் போகுன்ற கான்செப்ட்டு, டேவிட் மில்லே கேப்டனு, ஹர்ஷல் பட்டேல் வைஸ் கேப்டன். ஸோ டாப் ஆர்டரை ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டு ஒரு வித்தியாசமான டீம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று யோசிச்சுக்கோங்க, ஸோ பட்லர் இருப்பார், பட்லர் ஃப்ளாப் ஆவார் அப்படின்னா அதே இடத்துல நமக்கு தினேஷ் கார்த்திக் தான். இப்போ பட்லர் வந்து ஒரு 10 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு, தினேஷ் கார்த்திக் ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருனா கூட தினேஷ் கார்த்திக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கு சான்ஸ் அதிகம். அந்த கான்செப்ட்லேயே டீமை போட்டு பாருங்கள். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எல்லா ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.